ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அடி சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, என் பர்த்டே விலாக். என்னடா பர்த்டேக்குலாம் விலாக் போகிறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த பைக்கு இன்னுமே வரைக்கும் கிடைக்கல சொல்லியிருக்கேன். பைக் ரிவ்யூ ஏதாவது கிடச்சா கண்டிப்பாக ஒரு வீடியோ போடும் கூடிய சீக்கிரம். இப்போ எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜெராக்ஸ் எடுக்கணும், கலர் ஜெராக்ஸ். இன்றைக்கி யார் தங்கச்சிக்கு எக்ஸாமு. சரி, மார்னிங்கே சொன்னாங்க சரி இங்கே கடை திறந்திருக்கா போயிட்டு எடுக்கலான்னு. அப்படியே ஃப்ரெண்டையும் பிக்கப் பண்ணிக்கிட்டு அவன் வீடு மாறிட்டான், எந்த வீடுன்னு தெரியல. சரி பார்ப்போம் எங்கே இருக்குன்னு. காலங்க இதை நான் செட் பண்ணுறதுக்குள்ளே, இந்த மோட்டார் வாங்கி செட்டப் பண்ணுறதுக்குள்ளே போதும் போதும் ஆகிடுச்சு. ஏன்னா மைக் எக்ஸ்ட்ரா மைக் இது வாங்கிட்டேண்ணா, அது ஒரு வீடியோ தனியாக போட்டுக்கிட்டு இல்லாததுக்கு. ஐயோ இப்படி போயிடும், அப்படியே போயிடும். என்னடா இப்படி இருக்கிற ஒரு வாங்கிட்டேன் அது. ஆனால் ஏன்னா நான் நினைக்க ஒருத்தியில் அந்த மைக் அவ்வளோ மோசமாக இருக்குது. வாங்கி யூஸ் பண்ண அதுக்கே இந்த அவசரப்பட்டு ஆக்ஷன் கேமரா ஹோல் போட்டேன், ஹோல் போட்டேன்னே செட் ஆச்சு. சரி அது வீடியோ எடுத்து இந்த கம்பெனிக்கார தான் பார்த்தேன். சரி அவனை ஏன் திட்டிக்கிட்டு, அவன் எப்படி நம்ம சொல்லலாம் திருத்திக்க போகிறான் அதை பற்றி. சரின்னு ஓகே, நம்ம அதை எடுத்து செக் பண்ணி பார்த்தோம். வின் நாய்ஸ் வேறு லெவலில் அடிக்குது இந்த ஆக்ஷன் கேமரா. சிங்கிள் பின்னாக இருக்கா, அந்த அளவுக்கு வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ண மாட்டேங்குது. தவிர சரௌண்டிங் வாய்ஸை ஈஸியாக ரெக்கார்ட் பண்ணுறது தவிர நம்ம வாய்ஸை ரெக்கார்ட் பண்ண மாட்டேங்குது. அதே மாதிரி அந்த அளவுக்கு மைக் குவாலிட்டியும் இல்லை. 900 நீங்கள் பார்ப்பீங்களா, லேப் மைக் பார்த்துருக்கீங்களா? நான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண மைக் மாதிரி 200 என்னமோ வரும் அந்த மைக்கு. அந்தளவுக்கு தான் குவாலிட்டியாக இருக்குது தவிர மற்ற எந்த குவாலிட்டியும் அந்த மைக்கில் இல்லை. வேஸ்ட் எனக்கு தெரிஞ்சு. நீங்கள் ஆக்ஷன் கேமரா வாங்குகிற மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் கோப்ரோ போகிறது பெட்டர். இல்லைன்னா வேறு ஏதாவது எச்ஏ கேமரா அந்த பிராண்ட் போகிறது பெட்டர். இல்லை நான் பேச மாட்டேன், எனக்கு வெறும் வியூ இது மட்டும்தான், ஆங்கிள் மட்டும்தான் தேவை கேமராவோட இது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கேமரா வர்றது பெஸ்ட். சீப்பஸ்ட்டு, அதே மாதிரி உங்களுக்கு செலவு வைக்காது தேவையில்லாமல். எனக்கு என்னடா ஆனால் தான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எந்த இடம்னு தெரியல எனக்கு. அவன் வீடு இந்த சைடு தான் வர சொன்னான். இதுதான் நான் ஃபஸ்ட்டு 10th வரைக்கும் படித்த ஸ்கூலு தான். ஐயோ நான் யாருக்கே பொறுமையாக போகும், 7 இழுக்கலாம். ஏன்னா இதுகிட்ட கடி வாங்க முடியாது, அதனால் ஏற்கனவே 4-5 வாங்கி வாங்கலை துரத்தே இருக்குங்க. சரி பார்ப்போம். சரி நான் அவனை பிக்கப் பண்ணிட்டு உங்களை அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஐயோ சார்ஜ் வரல, இதில் ரெக்கார்ட் ஆகுதா ஆகிறது. சரி நான் இதை முடிச்சுக்கிறேன், முடிச்சிக்கல. சரி இதோட நான் கண்டினியூ பண்ணுறேன் அவனை பிக்கப் பண்ணிக்கிட்டு. ஓகேவா இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டை பிக்கப் பண்ணிங்க வச்சு நேராக இங்கே எங்கே இருக்குன்னு தெரில. இப்போ காலைல மணி என்ன ஆகுது, 7:30 ஆகுது. எங்கே திறந்துருப்பானே தெரில. அதே மாதிரி அந்த ஆக்ஷன் கேமரா இது காட்டி பேட்டரியில் சுத்தமாக ஒரு பாயிண்ட் தான் இருக்குது. அன்றைக்கி நான் வந்து மைண்ட் டெஸ்ட் எடுத்துகிட்டு போனேன்னா அப்போ போட்ட சார்ஜ் தான், அதில் 2 காலியாச்சு, 1 இருக்குது, அதுவும் பிளிங்க் ஆகிட்டு இருக்கு. என்ன பண்ணுறதுன்னு தெரிலையே. என்னென்னா பார்ப்போம் வாங்க. இன்னும் கையில் ஒரு பேட்டரி வச்சுருக்கேன், சுத்தமாக ட்ரை ஆகிடும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில். நான் செக் பண்ணிட்டு தான் ஓட்டணும். அப்புறம் பைத்திய காரணமாக பேசிக்கிட்டே இருந்துட்டு இது ரெக்கார்ட் ஆகலன்னா வேஸ்ட். பர்த்டே மாதிரியே தெரியல எனக்கு இன்றைக்கி, ஏதோ நார்மல் நாள் மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு விஷயத்தை பார்த்தோங்கன்னா அப்பா அம்மா பண்ணாங்க, அடுத்த ஃப்ரெண்டு பண்ணான், அதுக்கப்புறம் விஷயத்தை வராது அவ்வளோதான். இதெல்லாம் ஃபஸ்ட் எனக்கு ஃப்ரெண்ட் சர்க்கிள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னது. நான் ஒரு 3-4 பேர் தான் எனக்கு தெரிஞ்சு, நல்ல ஃப்ரெண்ட்னா 3-4 பேர் தான். ஆனால் எனக்கு பைக் கிடைக்கிறது கம்மி ரிவ்யூஸ்க்கு. காலேஜ் போனால் கேட்டலாம், குவாரண்டைனாக அவ்வளோ கேட்க முடியல. பார்ப்போம் பேட்டரி நின்றுச்சா, இருக்கிறதுக்கு ஓடுது. இது வேறு ஒரு டவுட்டில் இருக்குது, சுத்தமாக இல்லை ஆனால் நல்லா தாங்குது. பேட்டரி வந்து கரெக்டாக 1.5 வரும். நான் வந்து ஹை குவாலிட்டிலாம் போய் எடுத்துகிட்டு இருக்கேன், நான் ஃபோனில் ரீட் பண்ண மாட்டேன், லேப்பில் போட்டு ரீட் பண்ணிவிடுவேன் அதை. அதனால் ஓரளவு நல்லா தான் வருது பேட்டரி எனக்கு தெரிஞ்சதில். பார்ப்போம்
இன்றைக்கி நான் அப்படி ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக லைஃப்பில் எனக்கு பர்த்டே இன்றைக்கி இன்றைக்கி நடந்துச்சுன்னா அதை ரெக்கார்ட் பண்ணுறேன். முடிஞ்சா முடிஞ்சால கண்டிப்பாக ரெக்கார்ட் பண்ணுறேன் நடந்துச்சுன்னா. ஏ இந்த சைடில் இருக்குங்களடா, இந்த சைடில் இருக்கும்ல. இதுக்கு நான் வயலஸ்லாம் கேட்டிருக்கேன் கம்மியான ரேட்டில். நான் அவ்வளோ 700 வருது வெளியேன்னா, ரெண்டுகிட்ட கேட்டார்னா 1,56,000 வரும். பம்பிள் பி வயிறு வயிறு, அப்புறம் இன்னொரு ஒரு மாடல் இருக்குது, அது பேர் மாந்துச்சு, அதுவும் நல்லா தான் இருக்கும். அதனால் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் தடமாக, அது ஈஸியாக உடச்சிக்கிறது வாய்ப்பு அதிகம். கடை இருக்கா பாரா, இருக்காடா இந்த சைடில் ஏதாவது ஜெராக்ஸ் கடை. எதுவுமே இல்லை, இது ரெக்கார்ட் ஆகுதா, இது வேறு இதாக இருக்குது. சரி நாங்கள் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன், சுத்தமாக சார்ஜ் இல்லை, கடைசி வரைக்கும் முடிக்கணுன்னு அதை வச்சு நாங்கள் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஜெராக்ஸ் எடுத்தாச்சு, நல்ல வேலை அவர் திறந்தார். அவரை போட்டு லொட்டு லொட்டுன்னு தட்டி கதவை அவர் ஆள் தூங்கிட்டு இருந்தவர் எழுப்பி கடுப்பாயிட்டார். என்னப்பா பசங்களாம் தூங்கிட்டு இருந்தாங்க, வந்து லட்டு லட்டுனு தட்டுறீங்களே கடுப்பானே. அப்புறம் நீட் எக்ஸாம்னு சொன்னேன், சரி நீட் எக்ஸாமா போ, ஏன் முன்னாடியே ஜெராக்ஸ் எடுக்க மாட்டியாப்பான்னு கேட்டு, இல்லை தொலைஞ்சிடுச்சுனா, அது நான் அவசரத்தை தொலைஞ்சிடுச்சு, சரி சரி விடு பரவாயில்ல நான் எடுத்துறேன்னு சொல்லிட்டு எடுத்து கொடுத்தாரு. நல்லவள, ரொம்ப நல்ல மனுஷன். இல்லைனா நான் ஃபஸ்ட்டு யாரு ஆகிறதா ஆகிறது டைம் ஆகிட்டு. நம்ம ஃபோன் வந்தாச்சு கூட, நல்ல வேலை ஏதோ எடுத்தாச்சு. இன்னைக்கு நாள் ஆரம்பிச்சதே விறுவிறுன்னு ஆரம்பிச்சிருக்கு, முடியாது எப்படி முடிய போதோ, பார்ப்போம் எங்கே போய் முடியுதுன்னு. சுயமா நாற்போம். சரி நாங்கள் போகிற வழியிலே சரி ஏபிஎஸ் ஆனால் வேற லெவல், வேற லெவல் இந்த வண்டியில். சரி இது எவ்வளோ தூரம் வரும்னு தெரில இந்த வீடியோ, நான் சுத்தமாக பேட்டரி வேறு இல்லையா. நான் இதோடு இந்த வீடியோ முடிச்சுன்னா முடிஞ்சால் வீட்டில் போய்ட்டு கண்டினியூ பண்ணால் பண்ணுறேன். அவ்வளோதுங்க இந்த வீடியோ, சும்மா ஒரு லாக இருக்கும் மன்னிச்சுக்கங்க. அடுத்த வீடியோ நல்ல பிரம்மாண்டமாக பண்ணிடலாம். ஹெல்மெட் மூலம் மொத்தம் ரொம்ப லூஸாக இருக்குது. நாம் பற்றி படறி தோளை நிமித்து